இன்றைக்கு இந்த கற்கையான் வகுப்பில் நாங்கள் கடைசியாக ஒரு கூட்டப்பெரிய அளவு சம்பந்தமான கணக்கு பார்த்து நாங்கள் அந்த கணக்கை எல்லோரும் செய்திருப்பீங்கள் விடிய கண்டுபிடிச்சிருப்பீங்கள் நினைக்கிறேன் அப்போ நாங்கள் அதை தொடர்வோம் அந்த கணக்கில் இருந்து நாங்கள் இன்றைக்கு மிகுதி பகுதியை பார்ப்போம் சரியா பிள்ளை அப்போ கடைசியாக நாங்கள் விட்டு நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்த்துட்டு விட்டது பகுதி அமுக்கங்களை நாங்கள் கண்டிருக்குறோம் இல்லையா அப்போ ஏபி டூட பகுதி அமுக்கம் ஏபியோட பகுதி அமுக்கம் பி டூ விட அமுக்கம் எல்லாத்தையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடியம் என்னெண்டா அவர் தந்திருக்கிறார் கேபி அல்ஃபா உண்டை விட மிகச்சிறிது கண்டதை தந்திருக்கிறார் அல்ஃபாவை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துவது எதுன்றது தான் கேள்வி அல்ஃபாண்ட அளவு பௌதியா முக்கங்கள் எல்லாம் கண்டுட்டோம் பூனை வகுப்பில் அப்போ இன்றைக்கு நாங்கள் கேபியில் பிரதி இட்டு அல்ஃபாவை எது சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துது என்றதை கண்டுபிடிக்கும் அல்ஃபாவுக்கு தந்த விடை வந்து அஞ்சு விட தந்திருக்கிறார் அப்போ இதில் ஒரு விடை இதில் ஒரு விட இதில் ஒரு விடை இது ஒரு இப்போ அல்ஃபாண்ட பெருமானம் என்ன என்றதான் எங்களுக்கு சரியாக பார்க்கணும் அப்போ கேபிக்கு நாங்கள் பிரதியீடு செய்வோம் கேபி சமன் என்ன முதலாவது என்ன ஏபி பி டூ மேலே ஏபி அவன் பார்ஷல் ப்ரெஷருண்ட்டு ஸ்காட்

അതിൽ എ ബിൻ്റെ പാർഷ്യൽ പ്രഷർ എന്നാരി അപ്പോൾ ഇങ്ങനെ ഓഫ് പിള്ളേൽ കെ പി വന്ന് എങ്ങൾക്ക് എ ബിൻ്റെ വൺ അൽഫോവ വൺ പ്ലസ് അൽഫാ ബൈ ടു ഇത് കണ്ട് സ്ക്യാട്ട് ഇൻഡു പി സ്ക്യാട് ഇത് ഇൻറ്റു ബി ബി ടു അൽഫ ബൈ അൽഫ ബൈ ടു ഓവർ വൺ പ്ലസ് അൽഫ ബൈ ടു ഇൻറ്റു പിഴുവതിന് കീഴിൽ എങ്ങൾക്ക് എ ബി ടു പാർഷ്യൽ പ്രഷർ AB2 உண்டு என்ன ஒன் மைனஸ் ஆல்ஃபா 1 ஒன் ப்ளஸ் by பை டூ இன்டு பி முழுவதனுடைய ஸ்குவாட் அப்போ இதை நாங்கள் சுருக்கினவன் சொன்னால் எகாவனிங்கோ இதை சுருக்கினமண்டா எகாவனிங்கோ பிள்ளைகள் இதில் ஒரு P ஸ்குவேட் இதில் ஒரு P ஸ்குவேட் அப்போ பி ஸ்கேட் பி ஸ்கேட் கேன்சல் இங்கே இஞ்சப்பாருங்கோ இது ஒன் ப்ளஸ் அல்ஃபா பை டூ ஒன் ப்ளஸ் அல்ஃபா பை டூ ஸ்கேட் ரெண்டு ட்காட்டும் கேன்சல் அப்போ இதில் மிஞ்ச போகுது அல்ஃபா ஸ்கேட் அல்ஃபா ஸ்கேட் மிஞ்ச போகுது இதில் ஒரு அல்ஃபா இருக்குது அல்ஃபா ஸ்கேட் இன்டு அல்ஃபா அப்போ அல்ஃபா க்யூப் மிஞ்ச போகுது ஒரு பி மிஞ்ச போகுது அப்போ பி இதில் டூ இருக்கு இதில் டூ இருக்கு ஆல்ஃபா பை டூ இதில் ஒன் ப்ளஸ் அல்ஃபா ஒன் ப்ளஸ் அல்ஃபா போனால் ஒன் ப்ளஸ் அப்போ டூ இன்டூ ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா என்றது இஞ்சி இருக்கு ஒன் ப்ளஸ் அல்ஃபா பை டூ என்றது இஞ்சி இருக்குது இதை சுருக்கினீங்களன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போகுது

அப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்க மாணவர்களை கவனிங்கோ அல்ஃபா வந்து உண்டை விட மிக மிகச் சிறிது அல்ஃபா உண்டை விட மிக மிக சிறிதுண்டா ஒன் ப்ளஸ் அல்ஃபா பை டூ இருக்குத்தானே ஒன் ப்ளஸ் அல்ஃபா பை டூ இதை கருதினமெண்டா அல்ஃபா உண்டை விட மிக மிகச் சிறிது அப்போ உண்டை விட மிக மிகச் சிறிதான ஒரு விஷயத்தை நாங்கள் ஒன்றோட கூட்டினமெண்டா அதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்று என எடுத்துக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட உண்டு என எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இங்கே கீழே இந்தலாம் எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் அந்தளா பெருமானமும் அல்ஃபா பை அல்ஃபா கியூப் இன்டு பி பை டூ இன்டூ ஒன் ரெண்டது வரும் அப்போ எங்களுக்கு இங்கே விட அல்ஃபா கியூப் சாமன் அங்கே தொடர்பை பார்த்திங்களேன்னு சொன்னால் ரெண்டு கேபி ஓவ பி அப்போ அல்ஃபா சமன் அல்ஃபா சமன் ரெண்டு கேபி ஓவ பி the power ஒன் third ரெண்டது வரும் அப்போ இதில் மூன்றாவது தெரிவு சரியாக அமையும் மூன்றாவது தெரிவு சரியாக அமையும் சரியா பிள்ளைகள் அப்போ நாங்கள் பகுதி அமுக்கத்தை சரியாக நாங்கள் இங்கே விளங்கி கொண்டோம்ண்டா சரி சரி பிள்ளையல் இன்றைக்கு அடுத்த விடயம் உண்ட பாப்பம் பிள்ளையல் அடுத்த விடயம் உண்ட பாப்பம் பல படித்தாக்கங்கள் அப்போ சமன்லேயில் பல படித்தாக்கங்கள் வந்தால் சமல்ல மாறில் எப்படியா இவ்வாறு அமையும் என்றது தான் எங்களோட கேள்வி அப்போ தாக்க விதத்தில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கள் முதன்மை தாக்கங்கள் பல படித்தாக்கங்கள் பல படித்தாக்கங்கள் பல முதன்மை தாக்க படிகளை கொண்டிருக்கும் ரெண்ட விஷயங்கள் தாக்க விதத்தில் படிச்சிருக்கு இப்போ நாங்கள் தாக்க விதத்தை அந்த அறிவை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இப்போ பலபடி தாக்கங்களுக்கு எவ்வாறு சமல்ல பெறப்படும் புறப்படும் ரெண்டதை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட தாக்கங்கள்ன்ற ஒட்டுமொத்த தாக்கம் ஆல் ரியாக்ஷன் எழுத தெரியவணும் ஓவரால் ரியாக்ஷன் எழுதினோம்னு சொன்னால் நாங்கள் பலபடி தாக்கங்களுக்கான சமநல்ல மாறலியை பெற்றுக்கொள்ளலாம் மிக இலகுவானது மாணவர்களின் ஜகாவணிக்கும் அப்போ இப்படி நீங்கள் கருதுங்கோ ஏ கேஸ் பி கேஸ் இப்படி ஒரு தாக்கம் காணப்படுகுது இப்படி ஒரு தாக்கம் காணப்படுது ஏ சி கேஸையும் டி கேஸையும் உருவாக்கு இப்படி இருந்துன்னு சொன்னால் இதுக்கு சமநிலை மாறில் உங்களுக்கு சொன்னா, நீங்கள் எழுதுவீங்களே என்ன சமநிலை மாறில் எப்படி அமையும் கே டேஸ் விளைவுகளினுடைய சரிவுகள் கீழ் தாக்கிகளினுடைய சரிவுகள் இது தா தா இது இதற்குரிய சமனில் மாறலி அடுத்தது அப்போ இப்படி ஒரு தாக்கம் தரப்படுது இதுக்கு சமனில் மாறலி எழுத சொன்னால் அப்படி எழுதுவீங்கள் இப்படி எழுதுவீங்க அப்போ இது முதலாவது தாக்கம் அது முதலாவது தாக்கம் இது முதலாவது தாக்கம் இது ரெண்டாவது தாக்கம் ரெண்டு தாக்கங்களுக்கும் உங்களுக்கு சமனில் மாறலி இவ்வாறு அமையும் என்பது முதலாவது தாக்கத்துக்கும் ரெண்டாவது தாக்கத்துக்கு அப்போ இதுன்ற ஒட்டுமொத்த தாக்கம் வந்து இப்படி ஒன்று தந்திருக்கு ஒட்டுமொத்த தாக்கம் ஒட்டுமொத்த தாக்கம் இதுகம் இதுவும் கேன்சல் அவுட் பண்ணப்பட்டு ஒட்டுமொத்த தாக்கம் நீங்கள் ஏற்கனவே தாக்க இயக்கவில்லை ஒட்டுமொத்த தாக்கத்தை பற்றி படிச்சுருக்கிறீர்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்கள் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்த தாக்கம் இவ்வாறு அமையும் இந்த ஒட்டுமொத்த தாக்கத்துக்கான சமநில மாறு எவ்வாறு அமையும் விளைவுகளினுடைய சரிவுகள் தாக்கலினுடைய செறிவுகள் மிக இலவாக எடுக்கலாம் அப்போ மேலே உள்ள இந்த தாக்கங்களுக்கான சமநில மாறலிகளை நாங்கள் பெருக்குவதன் ஊடாக இதைப் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே பேருங்கோ இதில் கே டேஷ் இன்டு கே டபுள் டேஷ் நாங்கள் இந்த தாக்கத்தினுடைய சமனில் மாறலி இந்த தாக்கத்தினுடைய சமனில் மாறலி எனவே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நாங்கள் சியையும் டியையும் கேன்சல் அவுட் பண்ணுவதன் ஊடாக நாங்கள் இந்த சவன் பெறலாம் அப்போ எப்படி அமையும் கே இண்டு கே டேஸ் வந்து கே பாருங்கோ இமேல இருக்குது எஃப்மேலில் இருக்குது ஏபி கியூவில் இருக்குது அப்போ பலபடி தாக்கங்கள்கிட்ட சமநிலை மார்லி என்பது ஒவ்வொரு படிகளினதும் சமநிலை மாறிலிகள்ன்ற பெருக்கத்தை தரும் அப்போ ஒட்டுமொத்த தாக்கத்த சமனில் மாறலி ஒவ்வொரு படிகள்ட சமனில் மாறீர்கள்ட பெருக்கம் பெருக்கி விட்டீங்களண்டா அதை விட வேறு அப்போ பல படித்தாக்கங்கள சமனில் மாறலி அடுத்தது இப்போ நாங்கள் இங்கே ஒரு உதாரணத்தை பார்ப்போம் பிள்ளைகள் பல படித்தாக்க சமநிலைக்கான உதாரணம் உண்ட பார்ப்போம் இங்கே எச் டு சிஓ த்ரீயை எடுத்துக்கொள்வோம் எச்டூசிஓ த்ரீண்ட பிரிகிய பாப்போம் இது ஒரு மென் அமிலம் நீரில் பிரிகி அடையும் முதலாவது தாக்கத்தில் H2CO3 டூ த்ரீ இவ்வாறு பிரிகி அடையுது என தரப்பட்டிருக்கு ஹெச் சியோ த்ரீ மைனஸ் எக்வஸ் இதுகின்ற சமண்டல கேடாஸ் தரப்பட்டிருக்கு நாலு தசம் எட்டு தர பத்தின் சய பதினொன்று ரெண்டு தரப்பட்டிருக்கு கே டேஸ் ரெண்டாவது இது மேலும் பிரிகிடைஞ்சி ஹிஓ த்ரீ மைனஸ் எக்வஸ் மேலும் நீரில் பிரிகி அடைஞ்சு ஹெச் ப்ளஸ் ப்ளஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் ரெண்டு விளைவை தரு அப்போ இதுண்ட கே டபுள் டேஸ் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு நாலு தசம் ரெண்டு திற பத்தின் சயு ஏன்னா தேரப்பட்டிருக்கு அது செரிவில் வேறு மாதிரிண்ட விட செரிவு மூணு பேர் டெசிமின்ட் க்யூப் என்று வேற அப்போ இங்கே பார்த்திங்களேன்னு சொன்னால் இதுண்ட ஒட்டு மொத்த தாக்கம் எவ்வாறு அமையும் ஹெச் டூ ஜியோ த்ரீ ஹெச் டூ ஜியோ த்ரீ எக்வஸ் மீளும் எவ்வாறு வேற டென்டு ஹெச் ப்ளஸ் ப்ளஸ்ரீ டூ மைனஸ் என்றவாறு அமையும் எக்வஸ் இப்போ இதுவும் இதுவும் இங்கே கேன்சல் அவுட் பண்ணப்படும் இப்போ இவ்வாறு எங்களுக்கு வேறு அப்போ இதுகுண்ட கே என்றது இன்னும் கேள் கே என்றது தான் கேள்வி கேண்டது தான் கேள்வி அப்போ இதுண்ட கே நாங்கள மாதிரி செய்யலாம் K சமன் கே டேஷ் இன்டு கே டபுள் டேஷ் அப்போ பெருக்குங்கோ நாலு தசம் எட்டு திற நாலு தசம் ரெண்டு திற பத்தின் சாய பதின் எட்டு அப்போ நாலு தசம் ரெண்டையும் நாலு தசம் நீங்கள் பெருக்குங்கோ பெருக்கினா உங்களுக்கு ரெண்டு தர பத்தின்சாய ஏழு அலகுகள் ரெண்டு பேரும் இங்கே தரப்பட்ட அலகுகள் பொறுத்து இங்கே பெருக்கி நீங்கள் அலகுகளை பெரு பெற முடியும் சரியா பிள்ளைகள் அடுத்ததுக்கு போகுமா ரைட் அப்போ அடுத்தது பார்ப்போம் தாக்க இயக்கவியலுக்கும் சமநிலைக்கும் என்ன தொடரும் தாக்க இயக்கவியல் தாக்கவீதம் சமநிலைக்கு என்ன தொடர்பு அப்போ சமநிலை மார்லிக்கு நாங்கள் கோவை எழுதக்க நாங்கள் திரும்ப ஒரு க தாக்க இயக்கவியலுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து நாங்கள் ஒரு தாக்க மொண்டை எடுத்தோம்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த தாக்க மொண்டு எடுத்தமெண்டா ஏஎம்பியும் குடுவைக்களை இட இட இடப்பட்டு சமநிலை அடைய விடப்படுது ஏ கேஸும் பி கேஸும் குடுவைக்கு இடப்பட்டு சமநிலை அடையப்படுது ஆரம்பத்தில் ஏபி என்ற கேஸ் இருக்கவில்லை ஏபி டூ இருக்கவில்லை ஆரம்பத்தில் அப்போ இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஏபி டூ வந்து ஆரம்பத்தில் சவன் சமன்ல அடைய முன்னம் ஆரம்பத்தில் டி செவன் ஜீரோவில் பூஜ்ஜியமாக இருந்தது இந்த டி செவன் ஜீரோவில் பூஜ்ஜியமாக ஏபி டூ இருக்கேக்குள்ள படிப்படியாக ஏபியும் தாக்கமுற்று படிப்படியாக தாக்கமுற்று தாக்கம் ஆரம்பித்து தாக்கம் விட்டு ஏபி டூவை தோற்றி வைக்கும் ஏபி டூவை தோற்றி வச்சு ஏபி டூ ஒரு கணத்தில் ஆகவும் ஏ ஆகவும் மாறவழிக்கடும் அது ஒரு நிலையை அடைந்த பிறகு திரும்பவும் அது விளைவு தாக்கிகளை தோற்றி வைக்கும் இப்போ இதுகின்ற வீதமும் இதுகின்ற வீதமும் சமன் ரெண்டது இந்த தா சமனில் இந்த ஆரம்பத்தில் நாங்கள் படிச்சினாங்க அப்போ ரெண்டு வீதமும் சமனாகும் போது ஒரு மீளந்தாக்கம் தாக்கம் ஒரு டைனாமிக் ஒரு இயக்க முறையில் இருக்கும் என்றது நாங்கள் ஆரம்பத்தில் படித்து கொண்டோம் அப்போ இந்த இயற்கை முறையில் இருக்கும் ரெண்டும் இயற்கை செயன் முறையில் இருக்கும் ஏன் இயக்க செயன்முறையில் முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமன் என்றதை நாங்கள் நாங்கள் முத்தாக்கத்து வீதத்துக்கான தாக்கவீதம் மாறலி கேர் சமனில் மாறலி தாக்க தாக்கவீத மாறலி கேர் அதே போல் பித்தாக்கத்துக்கான தாக்கவீத மாறலை கேஆர் அப்போ ரெண்டும் தாக்க வீதங்கள் சமன் தாக்கவீத மாறலிகள் சமன் அல்ல தாக்க வீதங்கள் முன்முகமாக நடக்கின்ற தாக்க வீதம் ரேட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்போ ரெண்டு தாக்க வீதத்தின் சமன்பாட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி வருது ஃபோவர்ட் ரியாக்ஷனுக்கான ரேட் என்னென்று எழுதுவோம் கே ஏ பிள்ளைகள் இதை மறந்துடாதீங்க இது ஒரு ஃபண்டமெண்டல் ரியாக்ஷன் இது ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன் இது அடிப்படை தாக்கம் உண்டு என்றதை நாங்கள் இங்கே குறி குறித்து கொள்ளுவோம் அப்போ அடிப்படை தாக்கம் ஒன்று தரப்பட்டிருக்கு அடிப்படை தாக்கம் ஒரு மீளுந்தாக்க செயன்முறையாக இருக்குது அந்த மீளுந்தாக்க செயன்முறையில் ஃபோவர்ட் ரியாக்ஷனும் பேக்வேர்ட் ரியாக்ஷனும் சமனாயிருக்குது அந்த பேக்வேர்ட் ரியாக்ஷன் ரேட்டும் ஃபோவ்ட் ரியாக்ஷன் ரேட்டும் சமனாக இருக்குது அப்போ ரெண்டு ரேட்டும் சமணாக இருக்கும்போது நாங்கள் அதை ரேட்டை நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம் எங்களுக்கு கே ரெண்டுன்னு தரப்பட்டிருக்குது கேஎஃப் அண்ட் கேஆர் அப்போ இப்படி நாங்கள் எழுதி கொள்ளலாம் ஏனென்றால் இது ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் என்றபடினால் நாங்கள் பி யுக்குரிய பீசமான குணகத்தை வலுவேற்றி நாங்கள் பியின்ற செறிவை நாங்கள் நேரடியாக எழுதியிருக்கிறோம் அப்போ ஓர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எங்களுக்கு ரெண்டு ஏனென்றால் இது ஒரு எலிமெண்ட் ரியாக்ஷன் சொல்லப்பட்டிருக்குது ஆகவே முதலாவது ஃபோவர்ட் ரியாக்ஷனுக்குரிய ரேட் வந்து இதாக அமையும் இப்போ பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்குரிய ரேட் என்ன இது அப்போ பேக்வேர்ட் ரியாக்ஷன் ரேட் இது அப்போ இதுண்ட ஓடர் வந்து நாங்கள் உண்டு ஏனென்றால் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்போ இதுண்ட ஓடர் உண்டு அவன் இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம் இப்போ ஃபோவர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட்டும் ரெண்டு ரேட்டுகளும் சமன் எனவே நாங்கள் அதை உவ்வாறு சமப்படுத்த முடியும் ரேட் ஆஃப் ஃபோர்வர்ட் ரியாக்சன் அண்ட் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனாக ஈக்குவல் அப்போ ரெண்டும் வந்து நாங்கள் ரெண்டு டைம் இப்படி சமப்படுத்தும் போது எங்களுக்கு இவ்வாறு அமையும் அப்போ ரெண்டு வீதத்தை நாங்கள் கணிக்ககுள்ள கணிக்கும்போது கவனிங்க பிள்ளைகள் இங்கே பேருங்கோ இங்கே பேருங்கோ கேஃப் இதை நாங்கள் இவ்வாறு எழுத எழுத முடியும் இங்கே பேருங்கோ கேஎஃப் ஓவ கேஆர் சமன் ஏபி டூ ஏபி டூவிட செறிவு ஏபி டூவிட a ஓவ a செறிவு பி ஸ்கேஆர் இப்படி எழுத முடியும் இதை பேருங்க இந்த விடயத்தை பேருமோ இது வந்து ஒரு சமணிலை மாறலிக்குரிய கோவையில் எவ்வாறு இடம்பெறுகிறதோ அவ்வாறு இருக்குது இது இது சமனில் மாறலிக்குரிய கோவையில் எவ்வாறு இடம்பெற வேணுமோ அவ்வாறு இருக்குது அப்போ நாங்கள் இந்த லாத்தையும் என்னென்று போடலாம் சமனில் மாறலி கேசி என்று போடலாம் அப்போ கேசி சமன் கேஎஃப் கேஎஃப்ஓவை கேஆர் என்றது சொல்ல முடியும் அப்போ இப்போ கேசி சமன் கேஎஃப்ஓ கேஆர் ரெண்டபித்துக்கு வரும் தாக்க தாக்கவீத மாரலிகளில் ஃபோவேர்ட் ரியாக்ஷன்க தாக்க மாறல் மாரலிக்கும் பேக்வர்ட் தாக்க தாக்கவீத மாரலிக்கும் இடையிலான விகிதம் எங்களுக்கு சமநல்ல மார்லியை தரும் இந்த விகிதம் ஒரு மார்லி எப்போ இது மாறும் செறிவு மாறக்க மாறுமா பிள்ளைகள் இல்லை செறிவு மாறக்க மாறப்போது இல்லை அப்போ இது செருவில் தங்கியிருக்குமா இது இவை இல்லை தாக்கவிதம் மாறலி செருவில் தங்குமா தங்காது தாக்கவித மாறலி செருவில் தங்காது சமனில் மார்லியும் செருவில் தங்காது எப்போ சமனில் மாறலி மாற்றமடையும் பொப்பனில் மாற்றமடையும் போது இப்போ தாக்கவித மாறலி என்னென்னு படிச்சுனீங்கள் பொப்பனில் மாற்றமடையும் போது மாற்றமடையும் அப்போ பொப்பனில் மாறினால் அன்றி உங்களுக்கு அங்கே படித்த நீங்கள் வெப்பநிலையில் சமநிலை முன் முக தாக்க தாக்கத்தின் வீதமும் சரி பிமுக தாக்கத்தின்ட வீதமும் சரி தனித்தனி கூறுகள்ன்ற செறிவுகளில் அளவுகளில் செல்வாக்கு செலுத்துகிறேன் ஏனெண்டா இது சமநிலையில் இருக்குது இது சமநிலையில் இருக்கிறதால சமநிலையில் இருக்கின்ற ஒரு விடயத்துக்குத்தான் தான் நாங்கள் சமநிலை மாறியை பிரியோகிக்கிறோம் இந்த சமநிலையில் இருக்கின்ற விடயத்துக்கு சமநிலையை மாறிய பிரியோகிக்கிறதால எங்களுக்கு வெப்பநிலையில் மாத்திரம் ஒரு வெப்பநிலையில் இவை மாறுபடுவதில்லை இந்த சமனில் குழம்புவதில்லை ஒரு வெப்பநிலையில் எனவே தாக்கவித மாறிலிகள் குழம்புவ குழப்பமடைவதில்லை தாக்கவித மாரலிகள் குழப்பமடைவதில்லை எனவே சமனில் மார்லி இங்கே செறிவுகளில் தங்காது செறிவுகளை பொறுத்து சமனில் மார்லி தங்காது தாக்கவித மாறலையும் சரி சமனில் மார்லியும் சரி வெப்பநிலை அதிகரிப்பு அல்லது வெப்பநிலை குறைவு ஏற்படும் போதுதான் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் செறிவுகளில் தங்கி இருப்பதில்லை என்பது இங்கே நீங்கள் குறித்து கொள்ள வேணும் அப்போ மாணவர்கள் நாங்கள் இதுவரை படித்த விடயங்களை உங்கள்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் ஒரு கன்செப்ட் மேப் எண்ணக்கரு விளக்கப்படம் ஒன்று கூட நீங்கள் உருவாக்கி கொண்டு வாங்குவோம் அடுத்த வகுப்பில் அந்த எண்ணக்கரு விளக்கப்படம் ஒன்றை எப்படி நீங்கள் உருவாக்க வேணுமென்ற ஏற்கனவே நாங்கள் ரசாயனச்ச மல்லைக்கு உருவாக்கிட்டோம் இப்போ நீங்கள் வீத சமல்ல மாறலி எண்ட விஷயத்தை மட்டும் கருதி சமல்ல மாறலியே இதுவரை படித்த விடயங்களை சமல்ல மார்லிக்கு இதுவரை படித்த விடியங்களை ஒரு எண்ணக்கரு விளக்கப்படம் ஒன்றை போடுவோம் அப்போ எண்ணக்கரு விளக்கப்படம் ஒன்றை உருவாக்குறது அப்படி நீங்கள் எகாவோ எண்ணக்கரு சமல்ல மார்லி மாறலி சமலில் மாரலிக்கு வரை விளக்கணம் டெவினிஷன் அப்படி அமையும் டெவினிஷன் என்ன சமனில் மார்லி என்னத்தில் தங்கும் தங்கியுள்ள காரணி தங்கியுள்ள காரணி எப்படி எழுதுறது சமல்ல மாறிக்கு சமனில் மார்லி பலபடி தாக்கங்களுக்கு எவ்வாறு அமையும் சமல்ல மாறிக்கும் தாக்கவித மாறலிக்கும் என்ன தொடர்பு சமனில் மார்லி மூலம் அது என்ன முக்கியத்துவம் என்ன அதன் மூலம் என்னத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் ரெண்ட விடயங்களை இவ்வாறு ஒரு விளக்கத்தினூடாக நீங்கள் ஒரு மேப் ஒரு எண்ணக்கர் விளக்கப்படத்தை உருவாக்கி அடுத்த வகுப்பில் உங்களை நாங்கள் சந்திப்போம் சரியா பிள்ளைல அப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் இதை சந்திக்கும் வர இந்த வகுப்பை நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் நாங்கள்